இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் தானியேல் 5:21 திருவசனம். மனிதர்களின் அரசுகளை உன்னதரே ஆள்கின்றார், தாம் விரும்பியவர்க்கே அவற்றை வழங்குகின்றார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, ஒவ்வொரு புதிய நாளும் நம் ஆண்டவரிடமிருந்து நமக்கு கிடைக்கின்ற கிருபை. இன்று இயேசு நம் தேசத்தை பற்றியும் அதை அரசாட்சி செய்பவர்களை குறித்தும் வசனத்தில் பேசுகிறார். மனிதனின் அரசுகளை உன்னதரே ஆள்கின்றார், தாம் விரும்பியவர்க்கே அவற்றை வழங்குகின்றார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்றால், இந்த உலகினை ஆள்பவர் உன்னதரான நம் ஆண்டவர்தான். மேலும் அவர் தனக்கு பிரியமாய் தன் விருப்பத்திற்கேற்ப நடந்து கொள்பவர்களுக்கே அதை வழங்குவார். இதில் நம் பங்கு என்ன என்றா யோசிக்கிறீர்கள்? இவையெல்லாம் நடக்க நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். சர்வ வல்ல ஆண்டவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, சகலத்தையும் படைத்தவர் அவரே நம் இயேசு. அவரே இந்த உலகை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சத்ருவின் எண்ணங்கள் சதி திட்டங்கள் பலிக்க கூடாது என்றும் நாம் அன்றாடம் மன்றாட வேண்டும். மேலும் ஆண்டவரின் விருப்பத்தின்படி நடக்கும் நல்ல மனிதர்கள், நேர்மையான மனிதர்கள் ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் வரவேண்டும் என்றும் நாம் ஜெபிக்க வேண்டும். நல்லவர் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருந்தால் அனைத்து காரியங்களும் நேர்மையாய் நடக்கும். அப்படித்தானே? நாம் எதற்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்காது. கொலை, கொள்ளை, ஊழல் இவையெல்லாம் இருக்காது. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும். யாரும் இலவசத்திற்காக கையேந்தி நிற்கும் நிலை இருக்காது. இப்படி ஒரு நிலை நம் உலகில், நம் நாட்டில் இருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, மனிதர்களின் அரசுகளை ஆள்கின்ற உன்னதராகிய உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் விரும்பியவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் எல்லா பொறுப்புகளையும் வழங்கும். எல்லா மக்களும் எல்லாமும் கிடைக்கப்பெற்று அமைதியான மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.